மாதிரி ஒரு டெசிஷன், ரொம்ப யோசிச்சு எடுத்த டெசிஷன் தான் இது. அதுதான் ஏன்னா இவ்வளவு வருஷமா எங்களை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் எங்களால வ்ளாக்ஸ் வந்து கண்டினியூஸா போட முடியாததுக்கு ரீசன் இதுதான். முடியுமா கொடுக்குறாரு, இன்கேஸ் இது கொடுக்க முடியலன்னு அதையுமே நாங்க சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஏன் போடல அப்படின்னு கூட நீங்க கேக்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வ்ளாகில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சரண்யா பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கா. வந்து சரி, இந்த வீடியோலேயே அப்படியே வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு சேனலில் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அது என்னன்றதெல்லாம் நான் உங்களோட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாமல் உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா. இது ஏன் எதனால் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் வந்து போக போக சொல்கிறேன். நம்ம வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பேசலாம். ஓகே, லாஸ்ட் வ்ளாகில் வந்து பூரண கொழுக்கட்டை போட்டிருந்தேன். அதில் வந்து பால் கொழுக்கட்டை ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து விநாயக சதுர்த்தி வேறு வருது. ஸோ விநாயகருக்காக ஸ்பெஷலாக நம்ம விதவிதமாக ஸ்வீட்ஸ் பண்ணலாம், அந்த கொழுக்கட்டையே விதவிதமாக செய்யலாம். அதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குட்டி குட்டியாக பால்ஸாக அதில் வந்து இந்த பால் கொழுக்கட்டை. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, அதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு. ஸோ அதை உரமாக எடுத்து வச்சிடலாம். பால் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1.5 கப் மாவு எடுத்துக்க போகிறேன், அரிசி மாவு. அதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்துகிட்டு கூட 1.25 கப் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டை பண்ண வராது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ 1.5 கப்பு மாவு எடுத்ததுனால இது நல்லா நம்ம சுருளை வதக்கி அப்படியே வந்து பிரட்டிக்கலாம். இப்போ நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அப்படியே சுருண்டு வந்துடும். இது கொஞ்சம் நேரமாகும், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆச்சு எனக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்துடும். கொஞ்சம் ஆற விட்டேன் நான், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக பண்ண போகிறேன். இந்த பேஸ் மாவு தான் நீங்கள் வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கும் நம்ம எடுத்துப்போம், அதே மாவு தான் நம்ம பால் கொழுக்கட்டைக்கும். அந்த மாவு ரெசிபி ஒரே மாதிரி தான், ஆனால் நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் வேறையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு விதவிதமாக ஷேப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பால்ஸாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் நீட்டவாகல பண்ணலாம், இன்னுமே நீளமாக பண்ணலாம். அது வந்து நம்ம அந்த ஷேப்ஸ் வந்து எப்படி நமக்கு தோணுதோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் உருண்டையாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும்னு எனக்கு தோணும். அதனால் நான் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பால்ஸாக நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். அந்த கொழுக்கட்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இப்போது இது எல்லாத்தையுமே நான் அதில் போட்டுட்டு, போட்ட உடனே நம்ம கலரக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியால் லைட்டாக அந்த மாதிரி பிரட்டி போடுங்க. கரெக்டாக வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் இது நமக்கு நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து மாவும் நல்லா வெந்நீர் விட்டு கலந்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி உருட்டி போட்டிருக்கோம். அதனால் இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த தண்ணியில் தான் வெள்ளத்தை வந்து கரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த கொழுக்கட்டை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த க்ளாஸி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இதிலே வந்து நான் வெள்ளத்தை கரைச்சிட போகிறேன். இப்போ கரெக்டாக வந்து 1.5 கப்பு மாவுக்கு ஒரு 1.5 கப்புக்கும் கூட நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்து தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கப்பு தேங்காய்க்கு நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து எதுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான். இன்னுமே நம்ம அரிசி மாவை கலந்து கலந்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் அந்த பருப்பு சேர்க்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது போட்டதுமே நமக்கு அந்த கெட்டி தன்மை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி மிடி பால்ஸ் அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டிதான். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த வெள்ளை தண்ணியோடு இது நல்லா அப்படியே மிங்கிள் ஆகணும், அவ்வளோதான். கொஞ்சம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வைப்பேன், அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெள்ளமும் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப திகட்டலாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மீடியமாக சேர்த்துருக்கேன்.
ஒன்றரை கப்பு மாவுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட இல்லை முக்கால் கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு வேணும்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரெசிபி. எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலுமே முதல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். குலதெய்வ படம். ஸோ இந்த சுவாமி ரூம்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ரெண்டு மூணு பேரை நோட்டீஸ் பண்ணலாம். அப்பனா எவ்வளோ உன்னிப்பா நம்மளை வாட்ச் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த படம் புதுசு. என்ன அப்படின்னா, பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரர் கோயில், அவரோட அதுதான் வைத்தீஸ்வரன் கோயில் தான் எங்களுக்கு குலதெய்வம். ஸோ என் ஹஸ்பண்டோட மாமா மாமி அவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நாள் லக்ஷ்மி மாமி நீங்க சொல்லியிருப்பேன் நானு. ஸோ ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன். நம்ம சுவாமி ரூம்ல இருக்கு, ஆனா இந்த மாதிரி படம் இருக்கு, இது அப்படியே சேர்த்து இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான படம், எனக்கு ரொம்ப ஆச்சரியம்ப்பா. அதை வந்து நோட் பண்ணி நான் கூட பார்க்கல, அன்னைக்கு யாரோ பார்த்தா கூட பார்க்கல, நான் சொல்லிதான் அவளுக்கே தெரியும். என்ன புதுசா ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி அவரோட போட்டோ தான் வந்து ஹைலைட். ஸோ அவருக்காக ஸ்பெஷலான நைவேத்தியம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னைக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது லாமியா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். நான் இது வரைக்கும் பால் கொழுக்கட்டை சாப்பிட்டதில்லை. நான் அன்னைக்கு தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். சூப்பராக. இது வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தது தான் ரெவ்யூ வீடியோஸு. இது ஏன் நான் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. எனக்கு வந்து அந்த வியூ போடுங்க, நீங்கள் ட்ரெஸ் போடுங்க, ஜுவல்ஸ் போடுங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் நிறையா பேர் வந்து கேட்டிங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, அப்போ வந்து பேக் டு பேக் போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் அப்போ வந்து மீஷோவோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம், ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ நம்மளால் ரெகுலராக அந்த வீடியோ வந்து போட முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம திருப்பியும் அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்லாம் வந்து கிடையாது, பெய்டு ப்ரமோஷன் பெய்டு கிடையாது. ஏன்னா இது வந்து இது பண்ணாமல் எனக்குமே அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் வந்து பர்சனாகவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் ஹால் வீடியோ பண்ணணும், கிச்சன் ரிலேட்டடாக பண்ணணும். ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது இப்போ நம்ம நேராக போய் கடையில் வாங்கி ஷாப் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ட்ரெஸ்ஸஸ் கூட நமக்கு வந்து நிறைய பேர் ஆன்லைனில் போய் வாங்குறாங்க. தவிர டக்குன்னு ஆன்லைனில் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஈஸியாக வெளியில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத விட வீட்டில் இருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதாவது இது கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் தோணும் இல்லையா? நிறைய பேர் கேட்டு இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் வந்து ஷாப்பில் போகிறத விட ஆன்லைனில் நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டெய்லியுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம், வித விதமாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் ஒன்றும் பர்சனலாக போய் ஆன்லைனில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யாராவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா, நான் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் போய் செக் பண்ணுவேன். அவங்க வந்து பார்த்து அது ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னால், இல்லை கீழே நம்ம போய் ரிவ்யூஸ் பார்க்குறோம், கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி கீழே போய் போட்டிருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு கீழுமே அமேசான்லேயும் சரி, நீங்கள் எந்த இ காமர்ஸ் சைட்டில் போய் நீங்கள் வாங்குறீங்கன்னாலுமே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதை வந்து எப்படி வரும் அப்படின்னா, மந்த்லி வந்து ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதை நான் அதான் நான் சொன்ன மாதிரி நான் டைரெக்டாகவே வந்து போடலாம், ஆனால் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் வேணும், போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் ரொம்ப யோசிச்சு எடுத்த டெசிஷன் தான் இது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்தெந்த சைட்ஸ்லேருந்து வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது வந்து நான் சொல்லிட்டேன், இது வந்து பார்ட்னர்ஷிப் பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட மணி போட்டு வாங்குறோம், அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறோம். எங்களுக்கு அது தேவைப்படலைன்னா நாங்கள் பார்த்துட்டு தேவையில்லாத நாங்கள் திருப்பியும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இசை இதில் வந்து என்னன்னா, எந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைட்லேருந்து வேணும், இந்த மாதிரி போடுங்க, இந்த கேட்டகரியில் போடுங்க, இந்த கேட்டகரியில் போடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஆர்டர் போட்டு அந்த மாதிரி நான் வந்து பண்ணலான் இருக்கேன்.
இது எல்லாமே வந்து வாங்கி பண்ணுறது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நாங்கள்லாம் அமேசான்லேயோ மீஷோலெல்லாம் வாங்கி நிறையா நாளாக இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஆஃப்டர் ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்குது அதுவுமே சிலதெல்லாம் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதுலேயே வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வாங்கலாமா வேணாமா, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓர்த்தா, அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து இருக்கும். இதுவே வந்து ஒரு மேஜர் கண்டென்ட்டாக மாறப்போதா அப்படின்னா இப்போ கிடையாது. ஏன்னா பிளாக்ஸ் வந்து இதே மாதிரி எங்களால் அப்படியே கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா குழந்தைங்க வளர வளர அவங்களோட எஜுகேஷன் அப்புறம் நிறையா லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இப்போ நாங்களாம் லாஸ்ட் எவ்ரி வீக் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நான் போகிறேன், அம்மா வீட்டுக்கு சரண்யா போகிறா, அந்த மாதிரி ஒரு ஒன் வீக். அதாவது நடுவில் கொஞ்ச நாள் எங்களால் பிளாக்ஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியாததுக்கு ரீசன் இதுதான், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலவோ அதனால தான். ஏன்னா பசங்க விளந்துட்டாங்க, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு இது வந்து எங்களால் முன்னாடி மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ண முடியல. ஆனால் இது அப்படியே விடுறதுக்கும் எங்களுக்கு வந்து மனசு இல்லை. ஏன்னா இது வந்து இது லைக் ஒரு ஒரு செவன் இயர்ஸ் ஒரு பேபியை நம்ம வளர்த்தா எப்படி இருக்கும், நம்ம டக்குன்னு நம்ம விட்டு போக முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இது எங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. நானும் சொல்வேன் அவ்வளோ சொல்வேன், எவ்வளோ நாளைக்கு இது கூட குவிட் பண்ணிடலாமா அப்படின்னா கூட நாங்கள் யோசிச்சிருக்கோம். அதனால ஒரு ஒன் வீக் வீடியோ போடாம கூட இருந்திருக்கும் இல்லையா, ஒரு கண்டினியூஸா ஒரு 3-4 days. சோ இந்த மாதிரி ஏதாவது எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்கி ஒரு வாரத்துல ஒரு 2-3 days அந்த மாதிரி போடுறதுக்கு எங்களால முடியும். வீக்லி அதாவது பிளாக்ஸ் வரும், பிளாக் சுத்தமா வராம அப்படின்லாம் வந்து கிடையாது. பட் இது போடுறப்போ அன்னைக்கு வர பிளாக் கண்டிப்பா வந்து ஒரு மந்த், இப்போ வீக்லி 3 blogs நாம கொடுக்குறோம் அப்படின்னா 2 vlogs வரும், ஒன்னு இந்த மாதிரி வீடியோஸ் இல்ல 4 videos நான் கொடுக்குறோம்னா 2 vlog 2 reviews அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பாக்குறதுக்குமே போர் அடிக்கும். சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ட்ரெஸ் கிச்சன் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கிச்சன் ஆர்கனைசேஷனில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறப்போ உங்களுக்கும் பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ரொம்ப விரும்பி பார்த்தது வியூவர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோஸ் அது ஏன் போடலை அப்படின்னு கூட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஒரு 2-3 videosல் அது வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதையே பேஸ் பண்ணி தான் எங்களுக்குமே இந்த ஐடியா வந்தது. சரி நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதே இந்த வந்து சப்போர்ட் கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து எங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறோம். கனெக்டடாக இருக்கணும் உங்களோட, எங்களுக்கும் பிடிச்ச விஷயம் செய்யணும், விளாக்ஸும் எங்களால் கொடுக்க முடியாததுனால வேற எந்த மாதிரி வீடியோஸ்னா புதுசா எங்களால எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ ரிவ்யூ வீடியோஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எனக்கு வந்து அது கொஞ்சம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்ச ஒரு ஒரு கேட்டகரி அது. ஸோ அதனால அதையே நம்ம திருப்பி எடுத்து பண்ணலாமே, எப்படி இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்க போறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணலாமேட்டு தான் உங்களுக்கு இது இந்த சஜஷன் வந்து நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இவ்வளோ வருஷமா எங்களை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்குமே கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து வேணும். ஸோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டோட இந்த ஒரு நியூ பிகினிங் சொல்ல முடியாது, ஒரு நியூ சேஞ்ச் சொல்லலாம், சேனல்ல நியூ சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதையும் எங்களால எவ்வளவு நாள் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம், இன்கேஸ் இது கொடுக்க முடியலன்னு அதையுமே நாங்க சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதனால உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு வந்து கொடுங்க. ஓகேவா? ஓகே, பாய்.